எதிர்பார்ப்புகளை எகிர வைக்கும் தளபதி 65 விரைவில் பட பூஜை. மாஸ்டர் படத்தை அடுத்து தளபதி விஜய் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் தளபதி 65 படத்தில் நடிப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் என்று கூறப்பட்டது. ஆனால் கதை விவகாரம் தொடர்பாக முருகதாஸ் தளபதி 65 படத்திலிருந்து விலகியிருக்காரு. கதையல்ல, மாறாக சம்பளத்தை நேரடியாக குறைத்துக் கொள்ள சொன்னதால் முருகதாஸ் விலகியதாக பின்னர் தகவல் வெளியானது. முருகதாஸ் விலகியதை அடுத்து தளபதி 65 படத்தை கோலமாவ கோகிலா படம் புகழ் நெல்சன் திலீப் குமார் இயக்க போவதாக பேசப்பட்டது. அவர் சொன்ன கதை விஜய்க்கு பிடித்துவிட்டதாகவும் சொல்லப்படுது. இசையமைப்பாளர் அனிருத் தான் நெல்சனை தளபதி விஜயிடம் பரிந்துரை செய்தாராம். இருப்பினும் அந்த தகவல் உறுதி செய்யப்படவில்லை. நெல்சனோ சிவகார்த்திகேயனின் டாக்டர் பட வேலையில் பிஸியாக இருக்காரு. இந்த நிலையில் எஸ்ஜே சூர்யா விஜயை சந்தித்து கதை சொல்லியதாக தகவல் வெளியாகிருக்கு. முன்னதாக எஸ்ஜே சூர்யா இயக்கிய குஷி படத்தில் நடித்திருக்காரு தளபதி விஜய். அந்த நேரத்தில் தொடர்ந்து சில தோல்வி படங்களை கொடுத்து வந்த விஜய்க்கு அது அவரின் கெரியரில் மறக்க முடியாத படமாக அமைந்தது. பாக்ஸ் ஆபீஸிலும் தளபதி விஜயை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது. இதையடுத்து விஜய் மீண்டும் எஸ்ஜே சூர்யா இயக்கத்தில் நடிப்பாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கு. படங்களில் நடிக்க ஆசைப்பட்டு வந்த எஸ்ஜே சூர்யா இயக்குனர் ஆனார். ஆனால் அவர் தற்போது நடிப்பில் கவனம் செலுத்திட்டிருக்காரு. வில்லன் கதாபாத்திரங்களிலும் அசத்துகிறார் எஸ்ஜே சூர்யா. அது நடிப்பு என்பதை மறந்து மக்கள் அவரை சபிக்கிறார்கள். அந்த அளவிற்கு கதாபாத்திரமாக மாறிவிடுகிறார். அத்லி இயக்கத்தில் விஜய் நடித்த மெர்சல் படத்தில் கூட வில்லனாக நடித்திருந்தார் எஸ்ஜே சூர்யா. இவர் இயக்கத்தில் தளபதி விஜய் மீண்டும் நடித்தால் அந்த படம் நிச்சயம் ஹிட் ஆகும் என்று நம்பப்படுது. தளபதி 65 படம் குறித்து விஜய் தொடர்ந்து கதை கேட்டு இருக்காரு. ஆனால் இதுவரை யாரையும் தேர்வு செய்யவில்லை. தற்போது எஸ்ஜே சூர்யா சொன்ன கதை காதல் திகில் அதிரடி அம்சங்களுடன் இருந்ததாகவும் அந்த கதை விஜய்க்கு மிகவும் பிடித்துள்ளதாகவும் தகவல் கசிந்திருக்கு. இதில் விஜய் நடிப்பாரா என்பது விரைவில் தெரிய வரும். விஜய் தரப்பிலிருந்து இது குறித்து கேட்டபோது தளபதி 65 படத்தின் இயக்குனர் குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் முடிவு செய்யப்பட்டதும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கு. எனவே தளபதி 65 படத்தை இயக்குவது நெல்சனா அல்லது எஸ்ஜே சூர்யாவா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அடுத்த மாதத்திற்குள் இயக்குனரை முடிவு செய்து விடுவார்கள் என தெரியுது. படத்தை அடுத்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. இதனால் ஜனவரி இறுதியில் படப்பிடிப்பை ஆரம்பிக்க ஏற்கனவே தயாராக இருக்காங்க. பொங்கல் தினத்தின் படத்தின் பூஜை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கலாம். தளபதி 65 அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்பொழுது வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில் தீபாவளி பண்டிகை ஸ்பெஷலாக வெளியான மாஸ்டர் பட டீசருக்கு யூடியூபில் 2 மில்லியன் லைக்ஸ்கள் கிடைத்திருக்கு. டீசரை பார்த்த ரசிகர்கள் மாஸ்டர் படத்தின் கதை ஆல்டர் ஈகோவின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. மாஸ்டர் திரைப்படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு.